ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேப்பர் கிட்டோட அன்பாக்ஸிங் ரிவ்யூ தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அண்ட் இது வந்துட்டு ஒரு கிட்டு ஒரு ஃப்ளார் செய்கிறதுக்கான கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்றதை பார்த்துர்லாம் எடுத்ததையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் டேப் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஃப்ளாரல் டேப்புன்னு சொல்லுவாங்க ஃப்ளார் செய்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்க டேப்பு ஸோ கம்பி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸோ இதை வச்சு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் ஃப்ளார் செய்யலாம் நீங்கள் அதை வச்சுட்டு இந்த கிட்ட வச்சு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதனுடைய கம்பி வந்துட்டு அந்த கலர் பேப்பர்ஸை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு தனியாக ஒரு பேக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட் வருது ப்ரவுன் வித் க்ரீன் மாதிரி ஒரு ஷேடில் வருது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்டெம்மோட எஃபெக்ட் வருது ஓவராலாக இதனுடைய கம்பி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு லீஃபுக்கான கட்டிங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டிங்கில் தான் இருக்கு பேப்பரில் வந்துட்டு ஆல்ரெடி க கட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அந்த டிசைனை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்துட்டு ஃப்ளார் மேக்கிங் லீஃபுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலர் பேப்பர்லேயும் பாருங்க அந்த கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு இந்த கட்டிங்கை மட்டும் உள்ளே இருந்தால் அழகாமல் வெளியே எடுத்துக்கலாம் லீஃபுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஃப்ளார்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க லீஃபை விட ஃப்ளார்க்கான மெட்டீரியல் வந்துட்டு அந்த சார்ட் பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது ஸோ இதில் வந்துட்டு ஒரு மூணு மூணு டிசைன் ஆஃப் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க கலருக்கு வந்துட்டு ரெண்டு வச்சுருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வச்சுருக்காங்க ரெட்டு ப்ரௌன் எல்லோ பிங்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லாவெண்டர் கலர் அது என்ன கலர்னு ஆக்சுவலாக தெரியல ஒரு அஞ்சு கலர் வச்சுருக்காங்க டோட்டலாக அந்த அஞ்சு கலர்ஸ் இல்லாமல் அதே அஞ்சு கலர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வர்ற மாதிரி ஒரு அஞ்சு கலர் பேப்பர் வந்துட்டு ரெண்டு ரெண்டு வச்சுருக்காங்க ஸோ மொத்தம் வந்துட்டு டென் கலர் பேப்பர்ஸ் பிளெயின் அதாவது டென் பிளெயின் கலர் பேப்பர்ஸும் டென் ஸ்டென்சில் கட்டிங் கலர்ஸ் ஃபார் ஃப்ளார்ஸும் கொடுத்துருக்காங்க பேப்பர் வந்துட்டு அந்த ஸ்டென்சில் கட்டிங் இருக்கக்கூடிய அந்த பெட்டல் கட்டிங் இருக்குது இல்லைங்களா அதை விட இந்த பேப்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது ஸோ இந்த கிட்டுக்குள்ளே தான் எல்லாமே வருது இதனுடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இது சைனா ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன் இதில் எழுதிக்கிறதுலாம் சைனீஸ்னு நினைக்கிறேன் இருங்க பார்த்துடலாம் அது என்னென்ட்டு நமக்கு தான் தமிழ் இங்கிலீஷின் தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜ் காமிச்சது என்ன லாங்குவேஜ்னு கூட தெரியாது இதெல்லாம் லெட்டர்ஸானும் தெரியாது டிசைனானும் தெரியாது அதனால எனக்கு இது சைனீஸாக இல்லையான்னு தெரியல ஆக்சுவலி கீழே போட்டிருக்காங்க மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இப்போ சைனா ஐட்டம் எல்லாம் பேன் பண்ணிட்டதுனால நமக்கு ஆன்லைனில் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி லோக்கல் ஸ்டோரில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான் அதை லோக்கல் ஸ்டோர்லேருந்து இருந்து தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இதில் இருந்தக்கூடிய கிட் ஐட்டம்ஸ் ஸோ ஒரு ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இதில் இதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கண் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ரேட் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் தோணுது ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சம்மர் டைமில் குட்டீஸை கொஞ்சம் ஆக்குப்பைடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு பெரியவங்களும் செஞ்சு பார்க்கலாம் குட்டீஸும் செஞ்சு பார்க்கலாம் ஸோ இது எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் லோக்கல் ஸ்டோரில் வந்துட்டு ஃப்ளார் மேக்கிங் கிட்டுன்னு கேட்டு பாருங்க நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இதில் அதில் வந்துட்டு ஒரு வெரைட்டி தான் வந்துட்டு இது ஸோ நம்ம வந்துட்டு இதை எப்படி பண்ணணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்த அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்